ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गणेडुमदिल्पुडैसूळयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி விங்கதிரோங் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சிங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுனாளே. கம்பையின் காவிய நாயகன், கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், வாலி வதைப்படலத்திலே அனுபவம் தொடர்கிறது. இன்றைய தலைப்பிலே வாலி வதம் என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். வாலி வதம், பொதுவாக வதம் என்பதும் தவம் என்பதும் எதிர்ச்சொல்லாக இருக்கிறதாக தோன்றுகிறது. வதம் தவம், வதம் என்பது அழிக்கக்கூடியது, அழிப்பது. தவம் என்பது தன்னுடைய சக்தியை முயற்சியை உயர்த்தி கொள்ளுவது. எனவே தவம் என்பது உடன்பாடாகவும் வதம் என்பது எதிர்மறையாகவும் இருப்பது போல தோன்றுகிறது. இங்கே வாலி வதம், அந்த வதத்தை செய்தவன் தவச்செல்வனாகிய ராமன். எந்த ஒரு பற்றுமில்லாமல் இந்த உலகத்திலே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநிறுத்தும் பொருட்டு சில சமயங்களிலே அழிக்க வேண்டி வரலாம், ஆக்க வேண்டி வரலாம், ஆனால் நோக்கம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அறத்தை வளர்க்க வேண்டும். அப்படி இங்கே தனமரு வைதேகி பிரியலுக்கு தனரு வைதி ஜதாயுவை வைகுந்தத்து ஏற்றி இங்கே வனமரு கவியரசன் காதல் கொண்டு என்று சுக்ரீவனோடு நட்பு செய்து கொண்டு வாலியை கொள்வதற்கு சுக்ரீவனோடு உதவி செய்கிறார் ராமதிரா. முதலிலே சுக்ரீவன் சென்ற பொழுது வாலியாலே நடைபெற்ற போரிலே மிகவும் அடிபட்டு திரும்பி வருகிறார். மீண்டும் லக்ஷ்மண பெருமாள் கஜபுஷ்ப மாலை என்ற ஒரு பூக்களாலே தொடுக்கப்பட்ட மாலையை தொடுத்து அதனை லக்ஷ்மண பெருமாள் சுக்ரீவனுக்கு அணிவித்து மீண்டும் வாலியோடு சண்டை போட அனுப்புவதாக வரலாறு பேசுகிறது. மலைந்த போது இணைந்து இரவிசை ஐயன் மாடு அணகி, மலைந்த போது இணைந்து இரவிசை ஐயன் மாடு அணுகி, உழைந்த சிந்தையோடு உணங்கினன் வணங்கிட, உள்ளம் குலைந்திடேல் உமை வேற்றுமை தெரிந்திலம் கொடிப்பூ மிளைந்து செல்க என விடுத்தான் எதிர்த்தனன் மீட்டும். கம்பனுடைய வரிகள், பயப்படாதே மீண்டும் சண்டைக்கு செல் என்று மாலையோடு வெற்றி மாலை பெறுவதற்காக பூமாலை அணிந்து செல்கிறான் வாலியனுடைய தம்பியாகி சுக்ரீவன். புயங்கும் ஆர்ப்பினன் ஒல்லை வந்து அழுதிரல் வாலி பயங்கொள புழைத்தியற்றினல் குற்றினல் பலகால் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், இவர்கள் சண்டை சாதாரணமான சண்டை அல்ல. எடுப்பர் பற்றி ஊற்று ஒருவரை ஒருவர் விட்டு எரிவர், கொடுப்பர் வந்து உரம் குத்துவர், கைத்தளம் குளிப்ப கடுப்பினில் பெரும் கரங்கு என சாரிகை பிறங்க தடுப்பர், பின்றுவர் ஒன்றுவர் தழுவுவர் விழுவர் என்று
இருவரும் சமமான பலம் உடையவர்கள், அற்புதமாக சண்டை போடுகிறார்கள். ஆனால் எதிரே வருபவனுடைய பலம் பாதிவனுக்கு வந்துவிடும் என்ற ஒரு வரம் இருப்பதனாலே சிக்கல் வருகிறது. அயிட்ட சிந்தையான் அந்தகன் கொலை கொலந்து அஞ்ச செயிர்த்து நோக்கினான் சினத்தொடு சிறுநகை செய்ய வயிற்ற கையினும் காலினும் கதிர் மகன் மயங்க உயிர் தளந்தோறும் புடைத்தனன் அடித்தனன் உதைத்தான் கதிர் மகள் மயங்க உயிர் தளம் தோறும் புடைத்தனம் அடித்தனம் உதைத்தான். வாலிக்கு கோபம் அதிகமாக இருக்கிறது. மீண்டும் வந்திருக்கிறானே, தொந்தரவு கொடுக்கிறானே என்று அண்ணனாகிய வாலி தம்பியாகிய சுக்ரீவனை உயிர் தளம் தோறும் என்று சொல்லுகிறார்கள். மனிதர்களுக்கு உடம்பிலே சில இடங்கள் எல்லாம் உயிர்ப்பான இடங்கள் என்று சொல்லுவார்கள். அது மல்யுத்தம் தெரிந்தவர்களுக்கு, மற்போர் தெரிந்தவர்களுக்கு அது எந்தெந்த இடம் என்று தெரியும். அக்யூபன்சர் என்று கூட சொல்லி சில உடலிலே உள்ள இடங்களை அவர்கள் முக்கியமாக காட்டுகிறார்கள். அது மாதிரி உயிர் தளந்தோறும் புழைத்தனோ அடித்தனோ உழைத்தான். அடுத்து இப்படி வாலியினாலே துன்புறுத்தப்பட்ட சுக்ரீவன் கக்கினான் உயிர் உயிர் போரும் செவிகளில் கண்ணில் உக்கதாங்கு எரி படையல் படலையடு உதிரத்தின் ஓதம் ரத்தப்பெருக்கு கண்களிலே உடலிலே பல வாங்கிலே வருகிறது. திக்கு நோக்கினன் செங்கதிரோன் மகள் சூரியனுடைய புதல்வனாகிய சுக்ரீவன் ஏற்கனவே ஒரு தடவை உதவி செய்கிறேன் என்று சொல்லி ராமபிரான் உதவி செய்யவில்லை. இப்போது மறுபடியும் என்ன செய்கிறான் என்று திக்கு நோக்கினோ செங்கதிரோன் மகள் செருக்கே புக்குமி கொடு நெருக்கினன் இந்திரன் புதல்வன். இந்திரன் புதல்வனாகிய வாலி பிடிகளோடு, பலவிதமான மரணப்பிடிகளோடு சுக்ரீவனை நெருக்குகிறான். எடுத்து பாரிடை எற்றுவன் பற்றி என்று இளவல் கடித்தளத்தினும் கழுத்தினும் தன்னிரு கரங்கள் மடுத்துமீ கொண்டவாலி மேல் கோல் ஒன்று வாங்கி தொடுத்து நான் ஒரு தொல் உறுத்து ராகவன் துறந்த. இங்கே நாம் பார்க்கிறோம் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை நடக்கிறது. சுக்ரீவனாலே சமாளிக்க முடியவில்லை. அந்த சமயத்திலே கீழே விழுந்த சுக்ரீவனை, தளர்ந்து விழுந்த சுக்ரீவனை தம்பியை அண்ணனாகிய வாலி எடுத்து கையிலே தூக்கி விட்டான். பாரிடை எற்றுவன் பற்றி இவனை பாறையிலே மோதி கொண்டு விட வேண்டும். கிஷ்கிந்தை போல மலைப்பகுதி. சுக்ரீவனை பாறையிலே மோதி கொள்ளுவது என்று சொல்லி தூக்கி இளவல் கடித்தளத்தினும் கழுத்தினும் தன்னிரு கரங்கள் மடுத்து இரண்டு கைகளாலே அழகாக சொல்கிறான் கம்பன். கடித்தளத்தினும் கழுத்தினும் கடித்தளத்தினும் கழுத்தினும் என்று சொல்லி அந்த இடுப்பிலே ஒரு கையும் கழுத்திலே ஒரு கையும் கொடுத்து மேலே தூக்கி கீழே ஏற்றுவது என்று ஓங்கி உயரமாக பிடித்து விட்டான். எடுத்து பாரிடை ஏற்றுவன் பற்றி என்று இளவல் கடித்தளத்தினும் கழுத்திலும் தன்னிரு கரங்கள் மடுத்து மீக்கொண்ட வாலிமேல் ராமபிரான் வேறு வழி இல்லை. இது என்ன தெரிகிறது? ராமனுக்கு வாலியை கொள்வதற்கு அவசரப்படவில்லை, அவசியப்படவில்லை. தெய்வம் நின்று கொள்ளும். ஒன்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும், இங்கே தெய்வம் மறைந்து நின்று கொள்ளும். எனவே தெய்வம் கண்ணுக்கு புலப்படுவது கிடையாது. வாலி மேல் கோல் ஒன்று வாங்கி தொடுத்து நான் ஒரு தோல் உறுத்து ராகவன் துறந்தன். தோல் அளவுக்கு அந்த நாணை இழுத்து அம்பை தொடுத்து ராகவன் துறந்தன். இப்பொழுது சுக்ரீவன்
வாளியின் கைகளிலே மாட்டிக்கொண்டு கீழே பாறையிலே ஏற்றி அவனை சிதைப்பது என்று தீர்மானம் செய்துவிட்ட வாளி அப்படி தூக்கி பிடித்த பொழுது அடுத்த கணம் சுக்ரீவன் இறந்து விடுவான். தெரிந்து விட்டது ராமனுக்கு. இப்பொழுது டூ ஆர் டை, என்ன செய்வது? அவசரமான முடிவு எடுக்க வேண்டும், அவசியமான முடிவு எடுக்க வேண்டும். எம்பெருமான் வேறு வழி இல்லாமல் இதுவரை தயங்கி தயங்கி இருந்தவன் வாளியை நமக்கு நேரடியாக தெரியாது, நேரடியாக பேசவில்லை. அவன் உண்மையிலே குற்றம் செய்தவனா? அவனுடைய பங்கிலே என்ன தவறு என்று கேட்க முடியாத நிலையிலே ராமபிரான் உறுப்புடையாக ஒரு பக்கமாக சுக்ரீவனை மட்டுமே அறிந்து கொண்டு, ஆனால் ஏற்கனவே சபரி, கபந்தன், நேரடியாக அனுமன் போன்றவர்களுடைய வாய்மொழியை உணர்ந்து அனுமனுடைய பெருமையை தெரிந்து கொண்டதனாலே, அதிலே சீர்மை நேர்மை இருக்கும் என்ற காரணத்தினாலே, சுக்ரீவன் நல்லவன் என்று உள்ளுணர்வு சொல்லியதனாலே, இப்போது சுக்ரீவன் இறந்து போவான், இறந்து விட்டால் அவனோடு தர்மம் மாண்டுவிடும், சத்தியம் மாண்டுவிடும், நேர்மையும் ஆண்டுவிடும், உண்மையும் ஆண்டுவிடும் என்ற காரணத்தினாலே, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அறம் வளர்த்த நம்பியாகிய ராமபிரான் இப்பொழுது கோல் ஒன்று வாங்கி தொடுத்து நானொரு தோல் உறுத்து ராகவன் துறந்தன். அது எப்படி சென்றதாம்? அந்த அம்பை பற்றி அழகாக பேசுகிறான் கம்பன். கம்பன் காலம் வேறு, வால்மீகி காலம் வேறு, ராமாயண காலம். ஆனால் பல சங்க பாடல்கள், பல ஆழ்வார்களுடைய பாடல்கள், இப்படி பல செய்திகளை தன்னுள்ளே வாங்கி அருமையான தமிழிலே, தன் தமிழிலே தேமதுர தமிழோசையாக நமக்கு கம்பன் தருகிறார். இங்கே அவருடைய கற்பனை திறனை பாருங்கள். சுவை கதலியின் கனியினை கழியச் சேரும் ஊசியின் சென்றது. ராமபானம் எப்படி சென்றது? சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் என்று சொல்லுவான் தாத்ராவதத்திலே. ராமபானத்தை சொல்லும் பொழுது சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம், ஒளியின் வேகத்திலே சென்றது என்று சொல்லுவார். ஏய் வண்ண வெண்சிலையே துணையாய் கொண்டு, திருமங்கை ஆழ்வார் வெண்சிலை என்று சொல்லுவார். வெய்ய சக்கரத்தின் தகைவு அறிவு ஆய ஓ சக்கன் மேனி பகழி, மாரிசன் வரைப்படத்திலே கம்பன் சொல்லுவார். கரண் வரைப்படத்திலே சுடு செஞ்சரம். இப்படியெல்லாம் ராமபானத்தை வேகமானது, வெப்பமானது, விரைவானது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே ஒரு புதிய கோணத்திலே அந்த ராமபானத்தை காட்டுகிறான் கம்பன். கார் உண்வார் சுவை கதலியின் கனியினை கழியச் சேரும் ஊசியின் சென்றது, சென்றது ஊசியின் சென்றது, கனியினை கழியச் சேரும் ஊசியின் சென்றது. சுக்ரீவனை மதித்திருக்கிறான், மனைவியை வரிந்து பெற்றிருக்கிறான், காட்டிலே ஓட்டி இருக்கிறான். அப்படிப்பட்ட வாளியை ராமபிரான் அழிப்பதற்கு முயன்ற பொழுது அந்த அம்பை எப்படி விடுகிறானா? சென்றது ஊசியின் சென்றது, கழியச் சேரும் ஊசியின் சென்றது, கனியினை கழிய சேரும் ஊசியின் சென்றது, கதலியும் கனியினை கழியச் சேரும் ஊசியின் சென்றது, கார் உன் வாசுவை கதலியில் கனியினை கழியச் சேரும் ஊசியின் சென்றது. ஒரு வாழைப்பழத்திலே ஊசி போடுவது போல சென்றதான், இனிமையான வாழைப்பழமா. அப்போது என்ன தெரிகிறது என்றால், ராமபிரானுக்கு வாளியை கொள்வது நோக்கமல்ல, சுக்ரீவனை காப்பது. டிஃபென்சிவ் அஃபென்சிவ் என்று சொல்லுவார். சுக்ரீவனை உயிர் காப்பது நோக்கம். எனவே எப்படி சொல்லுகிறது? சுவை கதலியின் கனியினை கழியச் சேரும் ஊசியின் சென்றது, நின்றது என் செப்ப. அந்த ராமபாணம் வேகம் அதிகம், பின்னாலே நாம் பார்க்க இருக்கிறோம்.
மாலியவான் என்ற பாத்திரத்திலே ராவணன் ராம பாணத்தை பற்றி பேசும்பொழுது குடக்கதோ கொணக்கதேயோ கோலத்தின் பாலதேயோ வடக்கதோ தெற்கதேயோ விசும்பிந்தானோ என்று சொல்லி ராமபாணம் எப்படி வருகிறது என்று தெரியவில்லை, அந்த வேகம் தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லுவான். அப்படிப்பட்ட ராமபாணம் இப்பொழுது மிக 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 அமைதியாக பழத்திலே ஊசி என்று சொல்லும் பொழுது மென்மையாக உள்ளே செல்லுகிறது. ஒரு மருத்துவன் இக்காலத்திலே ஊசி போடுவது போல சாஃப்ட் அப்ரோச், மென்மையான தன்மை. கடோர சுகுமார கும்ப கம்பீரம் என்பார் வேதாந்த தேசிகன் பன்னீர கஜ்யத்திலே. எம்பெருமானுக்கு இரண்டும் முடியும், அவருக்கு வன்மையும் உண்டு மென்மையும் உண்டு. கதிர்மதியம் போல் முகத்தான் அல்லவா, கதிர் மதியம் போல் முகத்தான் அல்லவா, ஒரே சமயத்திலே முகத்திலே கதிரையும் மதியும் காட்டக்கூடியவன் அல்லவா, கடித கடலா சாமர்த்தியம் உடையவன் அல்லவா. எனவே சேரும் ஊசியின் கனியினை கழியச் சேரும் ஊசியை கதலியின் கனியினை கழியச் சேரும் ஊசியின் சென்றது நின்றது என் செப்ப. பின்னாலே சொல்லப் போகிறான் வாணி. இதுவரை ராமபாணம் யாரிடத்திலும் பேசியதில்லை, ஆனால் இங்கே அந்த பாணம் அம்பு வாலியிடத்திலே சென்று நின்றது என் செப்ப, ஏதோ சொல்லுவது போல இருந்துதான். எப்படிப்பட்ட சக்தியுடைய பானமாம் அது சொல்லுகிறான். நீரும் நீர் கரு நெருப்பும் வன் காற்றும் கீழி வந்த பாரும் சார்வழி படைத்தவன் உரத்தை அப்பகழி. அந்த அம்பு இருக்கிறதே, அந்த அம்பு பஞ்சபூதங்களுடைய வலிமையை உடையது. நீரை போன்றது, நெருப்பை போன்றது, காற்றை போன்றது, நிலத்தை போன்றது. கடவுண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உயிர கண்டோமே என்று எம்பெருமானுக்கு பூநிலாய ஐந்துமாய் புனர்கண் நின்ற நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் நீநிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீநிலாய வண்ணம் நின்னையார் நினைக்க வல்லரே. எம்பெருமான் நீராய் நிலனாய் காற்றாய் கனலாய் எல்லாமாக இருப்பான், பஞ்சபூதம் அவன் வசம். அப்படிப்பட்டவன் அந்த அம்பிலேயும் அது இருக்குமாம், அது காக்கும் தோழியும் செய்யும், அழிக்கும் தோழியும் செய்யும், ஊக்கும் தோழியும் செய்யும், உணர்விக்கும் தோழியும் செய்யும். இங்கே நின்றது என் செப்ப ராமபிரானுடைய பானமாம். இப்ப என்ன ஆயிற்று, வாலி அப்படியே கீழே விழுகிறான். The great fall, great disaster. அலங்கு தோல் வலி அடிந்த தம்பியை அருளன் வலம் கொள்பானிடை ஏற்றுவான் உற்ற போர்வாளி கலங்கி பல்விசை கால் கிளம்பி எறிவுற கடைக்கால் விலங்கள் மேறுவும் வேர் பறிந்தால் என விழுந்தான் விலங்கள் மேறும் வேர் பறிந்தால் என வீழ்ந்தான். உலகத்திலே அசையாதது மலை, அச்சலம் என்று சொல்லுவார்கள். அசையாதது இமாச்சலம், அசையாதது மேருமலையைப் போல இருக்கக்கூடிய அவன் அலங்கு தோல் வழி அழிந்த தம்பியை அருளான் வலங்கொள் பாரிடையற்றுவார் உற்றபோர்வாரி. அருமையாக சொல்லுகிறான் கம்பன். ஏன் அவன் கீழே விழுந்தான், இரக்கம் இல்லாதவன் அரக்கன், இரக்கம் இல்லாதவர்கள் அழிய வேண்டியவர்கள். அன்பகத்தல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றர் மலம் தளித்தற்று. அலங்கு தோல் வலி அடிந்த தம்பியை அருளான், தம்பியை கொல்ல நினைக்கிறானே, அதனால் எப்படி கொல்ல நினைக்கிறான், சண்டையிலே அவனே அம்புபட்டு அழிந்தாலோ அல்லது குத்துப்பட்டு அழிந்தால் கூட பரவாயில்லை, பாறையிலே எற்றும்படி வலங்கொள் பாரிட எற்றுவான் உற்ற போர்வாளி கலங்கி வல்விசை கால் கிளர்ந்து எரி உற கடைக்கல் விலங்கள் மேறும் வேறு பறிந்த விழுந்த.
மலையே கீழே சாய்ந்தது போல விழுகிறான். செய்யம் வேரோடும் உறும் உறை சாய்ந்தன சாய்ந்து வையம் மீறிடை கிடந்த போரடு திரல் வாலி. மலையே சாய்ந்தது போல கீழே கிடக்கிறானா? வெய்யவன் தருமதலையை மிதல் கொடு கவரும் கை நெகிழ்ந்தனன் நெகிழ்ந்திலன் கடுங்கனை கவருதல். வெய்யவன் தருமதலையை மிதல் கொடு கவரும் கை நெகிழ்ந்தனன். அற்புதமா சொல்லுகிறான், அற்புதமா சொல்லுகிறான் கப்பன். ஏற்கனவே பார்த்தோம், கடித்தடத்திலும் கழுத்திலும் பார்த்தோம், இடுப்பிலும் கழுத்திலும் கையை வைத்துக் கொண்டிருந்து அவனை பாரிலே ஏற்றுவான். அப்படிப்பட்ட வாரி இப்போ என்ன செய்தானா? வெய்யவன் தருமதலையை மிதல் கொடுக்க வரும் கை நெகிழ்ந்தனன். சுக்ரீவனை விட்டு விட்டானாம், ஆனால் நெகிழ்ந்தலன் கடும் தனி கவருதல் நெகிழ்ந்தீலன். அந்த அம்பு உள்ளே வருகிறது, மார்பிலே படுகிறது, துளைக்கிறது, வெளியே போக துடிக்கிறது. அந்த இரண்டு எந்த இரண்டு கைகளாலே சுக்ரீவனை பற்றி கொண்டு இருந்தானோ, பாறையிலே எற்ற வேண்டும் என்று நினைத்தானோ, அந்த கைகளாலே இப்பொழுது அவனை விட்டு விட்டு ராம பாணத்தை பிடித்துக் கொண்டான். அருமையா சொல்லுகிறான் வாலி. சுற்றுமுற்றும் பார்க்கிறான், அந்த அம்பை கையாலே பிடித்துக் கொண்டு நினைக்கிறான். எடுந்து வாழ் முகடு எடித்து உகட்படுப்பல் என்று இவரும் உளுந்து பேரும் திகைத்திருந்தொருப்பல் என்று இருக்கும் விழுந்து பாரினை வேரோடும் பறிப்பதென்றோரும் அழுந்தும் இச்சரம் எய்தவன் ஆர்கொள். அழுந்தும் இச்சரம் எய்தவன் ஆர்கொள். நானும் என் தம்பியும் சண்டை போட்டுக் கொடுக்கும் பர்சனல் இன்டர்னல் இன் பிரைவசி. நடுவிலே ஒரு அம்பு வந்திருக்கிறதே, அவன் கீழே விழுந்திருக்கிறான். ஆனால் எண்ணம் என்னவாம், இந்த உலகத்தையே அழிப்பேன்னு நினைக்கிறான் சொன்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உகத்துவான் வள்ளுவன். அவன் அத்தருகள் அவனுடைய பேராண்மையை பார்க்கிறோம். கீழே விழுந்த பொழுது கூட அவன் நினைக்கிறான், இந்த உலகத்தை அழித்து விடுவேன், யார் என் மேலே அம்பு போட்டது? ஏற்றும் கையினை நிலத்தோடும் எரிப்பொறி பரப்ப சுற்றும் நோக்குறோம் சுடுகரம் தனி துணை கரத்தால் பற்றி வாலினும் காலினும் வலி உற பறிப்பான் உற்றுராமையின் உரை உறும் மலையென உருளும் எற்றும் கையினை நிலத்தொடும். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றான். உடையார் எல்லாம் உடையார். ஒரு தமிழ் மொழி 247 எழுத்து, ஆனால் என்ன அழகு தெரியுமா? வல்லினம் மெல்லினம் இடையினம் மூன்று இனம். இதை வைத்துக் கொண்டு ஒரு அருமையான காவியத்தை 12,000 பாடல்களுக்கு மேலே கம்பன் 9 விதமான சுவைகளை, அதில் வீரம் இருக்கிறது, நட்பு இருக்கிறது, காதல் இருக்கிறது, எள்ளல் இருக்கிறது, அத்தனை உணர்வுகளும் இருக்கின்றன. இங்கே நமக்கு காட்டுகிறான், சுற்றுநோ கூறும் சுடுசரம் தனி துணை கரத்தால் பற்றி வாலினும் காலினும் வலி உற பறிப்பான் உற்று உற மயில் உலை உறும் மலையென உருளும். அந்த அம்பை வெளியே எடுத்து பார்க்கிறார், அது துளைத்து போய்விடக்கூடாது, தான் இறந்துவிடக்கூடாது, வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும். யார் நம்ம மேலே இப்படி ஒரு அம்பு எய்தது? தேவரோ என அயிர்க்கும் தேவரோ என அயிர்க்கும் அத்தேவரி செயலுக்கு அவரோ அவர்க்கு ஆற்றம் உண்டோ எனோ தேவரோ என அயிர்க்கும். இந்த நாளில் தேவர்களா இருக்குமா? அஷ்டவசுக்களே ஒருவனா? ஏகாத சுருத்திரர்களே ஒருவனா? யார் என் மேலே இப்படி? துவாதச ஆதித்யர்களே ஒருவனாக இருக்குமா? தேவரோ என இருக்கும் அத்தேவரி செயலுக்கு அவரோ அவர்க்கு ஆற்றல் உண்டோ? என் மேலே அடிப்பதற்கு எவருக்கு தைரியம் இருக்கிறது? அயலோர் யாவரோ என நகை செய்யும் தெரியாத யாராவது ஒருவனா?
ஒருவனே இறைவர் மூவரோடு ஒப்பான் செய்யலாம் என மொழியும். கம்பனுடைய அற்புதம் பாருங்கள். ஒருவனே இறைவர் மூவரோடு ஒப்பான் செயல், பிரம்ம விஷ்ணு சிவா என்று சொல்லக்கூடிய மூன்று பேரும் சேர்ந்து ஒரு உருவம் இருந்தால் எவன் செய்யக்கூடியமோ அவன்தானே செய்திருப்பான் என்று சொல்லுவதன் மூலம் ராமனை பரதெய்வம், ராமனை போன்ற சிறந்த தெய்வம் இல்லை என்று காட்டுகிறான் கம்பன். நேமிதான் கொல்லோ நீல கண்டன் நெடும் சூலமாமிதாம் கொல்லோ, நேமிதான் கொல்லோ நீல கண்டன் நெடும் சூலமாமிதாம் கொல்லோ, அன்று எனில் குன்றொரு அயிலும் நாம இந்திர வஜ்ஜிரப்படையும் என் நடுவம் போமெனும் துணை போதுமோ, யாதென புதுங்கும் நேமிதான் கொலோ நீலகண்டல் நெடும் சுளமாமிதான் கொலோ, குன்றொரு அயிலும் நாம இந்திர வஜ்ஜிரப்படையும் என் நடுவன் போமெனும் துணை போதுமோ. இது எந்த யார் விட்டதாக இருக்கும்? இது சக்கரப்படையா? இது சூழப்படையா? இது வஜ்ரப்படையா? இது யார் விட்டிருப்பார்கள்? பிரம்மனா, சிவனா, இந்திரனா, யார்? வில்லினால் துறப்பறிவிய விஜரம் என வியக்கும் சொல்லினால் நெடுமுனிவரோ தூண்டினார் என்னும் இது சாபம் அல்லது முனிவர்கள் தூண்டியதா? பல்லினால் பறிப்புறம் பலகாலும் தன் உரத்தை கல்லியார் போடும் பறிக்கும் அப்பகழியை கண்டா முயற்சி பார்க்கிறான், தடுக்க பார்க்கிறான். ராமபிரானே வேண்டுமென்றே இதை கதலியின் ஊசி என விட்டதாலே நிற்கிறது, இல்லையென்றால் எப்போ போயிருக்குது? சரம் எனும் படி தெரிந்தது பலபட சலித்தல் உரம் எனும் பதம் உயிரோடு உருவிய ஒன்றை கரம் இரண்டினும் வாலினும் காலினும் கலட்டி பரமன் அன்னவன் பெயர் அறிகுவன் என பறிப்பான். அப்படி அந்த அம்பை எடுத்து பார்க்கிறானா? வேகமாக உள்ளே சென்ற அம்பு கொஞ்சம் மேலே வருகிறது, அதை எடுத்து பார்க்கிறான். அங்கே நத்த வெள்ளம் பெருகிறது. மோடு தென்திரை மூறி மோடு தென்திரை முறி தரு கடல் என முழங்கி ஈடு பேருலகிரந்துளதாம் எனக்கு எளிதோ காடுமாடு இளங்கல்கள் கடந்தது அக்கடலின் ஊடுபோத உற்றதனை ஒத்து உயர்ந்துளது உதிரோ. கடலை போல வெள்ளமாக ரத்தம் பெருகிறதாம். அந்த சமயத்திலே சுக்ரீவனே வருந்துகிறானா? ஐயோ, இப்படியா என் கண்ணிதிரே என்னுடைய அண்ணன் பாடுபடுகிறானே மரணடி. வாசத்தார் அவன் மார்பெனும் அலை வழங்கரி ஓசை சோரியை நோக்கினான். வாசத்தார் அவன் மார்பெனும் மலை வழங்கு அறி மலையிலேருந்து அறிவருவது போல மல்லாண்ட தின்தோள் வாலியினுடைய மார்பிலிருந்து அறிவு வருகிறதா? அதை பார்க்கிறானா? உடன் பிறப்பெனும் பாசத்தால் பிணிப்புண்டா தம்பியும் பசுங்கண் நேசத்தாரைகள் சொரிதர நெடுநிலம் சேர்ந்த. கம்பனுடைய அற்புதமான கவிதை இரண்டு அறிவுகளை காட்டுகிறான் இங்கே. ஒன்று, வாலியினுடைய மார்பிலிருந்து வரக்கூடிய ராமபானத்தாலே வெளிப்பட்ட ரத்தம், அது ஒரு அறிவி. இன்னொரு பக்கத்திலே சுக்ரீவன் கண்ணிலிருந்து அறிவு வருகிறதா? அது பாசத்தால் பிணிப்புண்டா தம்பியும் பசுங்கன் நேசத்தாரைகள், அது நேசத்தாரைகள். சமயத்திலே வாலி அந்த அம்பை எடுக்கிறான். எடுத்து என்ன செய்கிறான்? பரிக்கவாலியை பருவல வடித்தங் கையால் பற்றி இருப்பன் என்று கொண்டு எழுந்தனன் மேருவ இருப்போன், மேருமலையே இருக்கக்கூடியவன் அந்த அம்பை எடுக்கிறானா? பரித்தவாலியை பருவலி தடக்கையால் பற்றி இருப்பன் முறிப்பெல் என்னும் முறிவது அன்றுவாம் என மொழியா ஒரித்த நாமத்தை பொறித்த நாமத்தை அறிகுவார். அதிலே பெயர் இருக்கிறது சிறிதாக, இரண்டு எழுத்து பெயரங்கே. அற்புதமான விஷயம் இது. அந்த நாமத்தை பார்க்கிறான். கம்ப ராமாயணத்திலே 12,000 பாலுக்கு மேலே பாடியிருக்கக்கூடிய கம்பன் தன்னை மறந்து பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், நம்மாழ்வார், குலசேகராழ்வார்,
தொண்டடி பொறியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்ற ஆழ்வார்களைப் போல மாறி ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கிறார். அந்த பாடலிலே மும்மை உலகுக்கெல்லாம் அருமையான பாடல். இந்த ஒரு பாடலையாவது நாம் மனம் செய்து தினமும் சொல்ல வேண்டும். கிஷ்கிந்தா காண்டத்திலே ராம நாமத்தை இதுவரை பார்க்க ராமனை பார்த்ததில்லை. முன்னம் அவருடைய நாமம் கேட்டான் என்பது போல முதல் முதல் நாமத்தை பார்க்கிறான். சகசநாம தத்துல்யம் ராமநாம வராளனே என்று ராமநாமத்தை பார்க்கிறான். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இறக்கும் நிலையிலே வாலியின் கண்களுக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது? கண்களில் தெரிய கண்டான் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை ராமனென்னும் செம்மை சேர்நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் உண்மை சார் உலகுக்கு எல்லாம் மூல மந்திரத்தை. கம்பன் எவ்வளவு ஈடுபட்டிருந்தால் ராமநாமத்தை மந்திரம் என்று சொல்லவில்லை, மூல மந்திரம் என்கிறார். சகஸ்ரநாம துத்துல்யம் ராமநாம வராணனே, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே இம்மையே ஆபதாம் பகத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமி. ராமநாமோ ஜென்ம ரட்சக மந்திரம் தாமசமூச்சயக பஜிம் பிரதி மனசா ரமணாமோ ராமன் ருச்சிரா. அந்த ராமநாமம் இருக்கிறதே கண்டான் தெரிய கண்டான் கண்களில் தெரிய கண்டான் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் செம்மை சே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் ராமன் என்னும் செம்மை சே நாமம் தன்னை கண்களில் கருணை கண்டான். அந்த ராமநாமம் எப்படிப்பட்டதான்? மூன்று வரிகளே சொல்லுகிறான். மும்மை சாருலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமனோ செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் மும்மை சாருலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். தியாகராஜன் சொல்லுவார், பஞ்சாட்சரமாகிய சிவமந்திரத்துக்கு மா ஜீவமு, அஷ்டாட்சரமாகிய நாராயண மந்திரத்துக்கு ரா ஜீவமு, அந்த ரெண்டு ரா மா என்ற இரண்டை எடுத்துக்கொண்டு இங்கே ராமனை சொல்லுகிறார் என்பார். தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தமக்கு அமரர்க்கு அரியானை தமர்க்கு எளியானை என்பார். தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை. மருந்தாக இருக்கிறான் பேஷஜம் பிஷக்கு என்பார்கள் சகஸ்ராமத்திலே. மருந்தாக இருக்கிறான் எம்பெருமான். இப்படி அந்த ராமநாமத்தின் பெருமையை யார் சொல்லுகிறான்? கம்பன் சொல்லுகிறான். யார் பார்த்தது? வாலி பார்த்தான், கம்பன் சொன்னான். பின்னாலே இதுவரை உணராத வாலி உணரப்போகிறான். அதை நாளை பார்க்க இருக்கிறோம். மீண்டும் அந்த பாட்டை பார்த்து இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கிறோம். மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை ராமனும் இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமனும் செம்மைசே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சரில் கமமழில் விதழிந்திடுமே புமகளாக புரிந்திடு நன்மை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ
தினமர் பொய்கையில் மீனை நம் துள்ளிட தெந்தரும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை கொழ வண்டி நமாத்தழ வாய்த்தொலி சூர்வகுடாரண்யமே மங்களாதனபரி மலாச்சாரிய புரோமி சம்பிஷ்டபோகுவைராச்சார் சுக்ருதாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.